எவ்ரிவன், வெல்கம் டு கிறிஸ்டி கிளாஸ் ரூம். ஸோ எளிய தமிழில் ஆங்கில இலக்கணம் எபிசோட் 4 நாம் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் லெட்டர் பார்த்தோம், செகண்ட் எபிசோடில் சென்டென்ஸ் பார்த்தோம், தேர்ட் எபிசோடில் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ ஃபோர்த் எபிசோடில் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பேசும்போது இல்லை வந்துட்டு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா டோட்டலி 8 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் கிராமரில் 8 சொல் இலக்கண கூறுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நவுன், நவுன்னா பெயர்ச்சொல், ப்ரொனவுன்னா பெயர்ச்சொல்லை குறிக்கும் மறுபெயர், அஜெக்டிவ்னா பெயர் உரிச்சொல், வேர்ப்னா வினைச்சொல், அட்வெர்ப்னா வினை உரிச்சொல், ப்ரிபோஷன்னா பெயர்ச்சொல் முன் விடைச்சொல், கன்ஜக்ஷன்னா இணையிடை சொல், இன்டர்ஜெக்ஷன்னா வியப்பு சொல், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மொத்தமாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வந்துட்டு 8. ஸோ அதை வந்துட்டு எப்போவுமே மறந்துடாதீங்க, பிகாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒரு கிராமர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு வேர்டை படிக்கும்போதே வந்துட்டு நம்ம தெளிவாக படிக்கணும். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பேஜில் வந்து லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர்ஸ்க்கு தமிழ் எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழேயும் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்துக்கள் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாய், டாக், ஃபேன், ஹேட், ஜக், பாக்ஸ், ஜீப்ரா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கனால இந்த எழுத்துக்களுக்கு எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லா, ழ, இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் எழுத்துக்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அழகு, குளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கும். ஸோ நவுன் இருக்கும், ப்ரொனவுன் இருக்கும், அஜெக்டிவ் இருக்கும், வேர்ப் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும், ப்ரிபோஷன் இருக்கும், கன்ஜக்ஷன் இருக்கும், இன்டர்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இங்கிலீஷ் கிராமரில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் தேர்: நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வெர்ப், ப்ரிபோஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே நவுன் வந்துட்டு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ் பார்த்தோம், அப்புறம் சென்டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஆப்ஜெக்ட் பார்த்தோம், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்பவே அழகாக எளிய முறையில் பேசிக்லேருந்து நம்ம அப்படியே வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இது டெய்லி நீங்கள் பார்த்தாலே போதும், இங்கிலீஷில் ஜென்ரலான ஒரு கிராமரோட ஒரு பார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்கள் நம்ம கிறிஸ்டி கிளாஸ் ரூமில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் டவுட் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும் டெய்லியும். ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது நவுன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.